42 உயிர்களை பறித்த ஐதராபாத் இரட்டை குண்டுவெடிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகிறது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் நகரில் கடந்த 2007 கோகுல் சாட் உணவகம் மற்றும் லும்பினி பார்க் பகுதியில் உள்ள திறந்தவெளி திரையரங்கம் ஆகிய இரண்டு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. இந்த பயங்கரவாத தாக்குதலில் கோகுல் ஷாட் உணவகம் பகுதியில் 32 பேரும் மற்றும் திறந்தவெளி திரையரங்கம் அருகே இருந்த 10 பேர் உட்பட மொத்தம் 42 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் நிகழ்வு தொடர்பாக தெலுங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். குண்டுவெடிப்புக்கு காரணமான இந்தியன் முஜாகிதீன் அமைப்பைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து சத்தனப்பள்ளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். நம்பள்ளி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் கடந்த 2013 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 170 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று வாதப்பிரசதி வாதங்கள் கடந்த 7 தேதியுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.